ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சிவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நிஃப்டிக்கான ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்து ரொம்ப நாளாக ஆனதுனால இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டிக்கான ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ அது கூட இந்த வாரத்துக்கான டேரக்ஷனும் நம்ம பார்த்துலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்டடி என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் நமக்கு வேவ் ஸ்டார்ட் ஆன இடமா இருந்தது. ஸோ இது நமக்கு ஜீரோவாக இருந்தது, ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ். இந்த இடத்துல நம்ம ஃபிஃப்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு 2020 நடந்த இந்த கரெக்ஷனை செகண்ட் வேவாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதாவது ஓவரால் ஃபைவ் வேவ் கொண்ட ஒரு மோட்டிவும் த்ரீ வேவ் கொண்ட ஒரு கரெக்ஷன் கொண்ட ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அடுத்த சைக்கிளை எதிர்பார்த்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்க்கும்போது இந்த சைக்கிள் நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது அது நமக்கு தேர்டுவாக இருந்தது. தேர்டுக்கான கேரக்டரை பொறுத்தவரை நமக்கு எப்பவுமே லாங் வேவாக இருக்கும், அதே மாதிரி நமக்கு ஷார்ப்பான வேவாகவும் இருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லாங் வேவ் கிடைச்சிருக்கான், அதே மாதிரி ஒரு ஷார்ப்பான வேவ் தான் நடந்திருக்கான். ஸோ நம்ம வேவ் படி பார்க்கும்போதும் ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போதும் தேர்டுக்கான கேரக்டர் எக்ஸாக்டாக நடந்திருக்கான். பட் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்டை பொறுத்தவரை நமக்கு மினிமம் எக்ஸ்டென்ஸ் லெவல் 1.27 ரீச் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்டென்ஸ் லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வேவ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாட்டத்துக்கும் ஃபர்ஸ்ட் சைக்கிளுடைய ஹைக்கும் அந்த சைக்கிளுடைய பாட்டத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு எங்கே ரீச் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாக்டாக எக்ஸ்டென்ஸ் லெவல் 100 ரீச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய செஷன் அந்த ராலி கன்வியூஷன் தான் நடக்கணும். அதை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸ்டென்ஸ் லெவல் 1.27 22,906 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான ப்ராப்பரான வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரும் நமக்கு ஒரு ஷார்ப்பான ராலி நடந்து ஒரு கன்சாலிடேஷனோட பிரேக் அவுட் கொடுத்ததுனால மோஸ்ட்லி நமக்கு அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது தான் அதிகபட்ச பாசிபிலிட்டி இருக்கும். ஸ்ட்ரக்சர் படி சொல்லணும்னா, நமக்கு தேர்ட் வேவ் ஆனது நமக்கு வரக்கூடிய செஷன் மினிமம் 22,906 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் நம்ம சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கான். இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்தை கட் பண்ணணும். அதாவது நமக்கு ஜூன் 2022 இந்த பாட்டத்தை கட் பண்ணாதான் நமக்கு ரிவர்சல் நடக்கும். பட் இந்த இடத்துல நமக்கு இந்த பாட்டத்தை கட் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஃபோர்த்தோடைய கேரக்டர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த பாட்டத்தை கட் பண்ணாது. ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது, நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், ஃபோர்த்தை பொறுத்து நமக்கு கன்சல்டேஷன் தான் ஃபார்ம் ஆகுமே தவிர பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்ஷன் கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. அகைன் நமக்கு இந்த ஜூனில் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தான் ஃபார்ம் ஆகுமே தவிர பெரிய அளவுக்கு கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்காது. ஸோ இதுதான் நமக்கு சிம்பிளான ஸ்ட்ரக்சர். பட் நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்காக இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாராளமாக பார்க்கலாம். ஸோ அது என்ன மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்தவரை ஸ்டடி பர்பஸ்க்காக பார்க்குறதா ரொம்பவும் காம்ப்ளிகேட்டாக எடுத்துக்கோனா, ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் டேட்டா அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. இருக்கக்கூடிய சார்ட்டை பேஸ் பண்ணி வேவுடைய கேரக்டரோட கம்பேர் பண்ண போகிறோம். அந்த கேரக்டருக்கு இந்த சார்ட் நமக்கு அப்ளிகபிளாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம லேபிள் பண்ணிட்டு அடுத்த ஃபியூச்சரை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸ்ட்ரக்சரை பொறுத்த நம்ம வழக்கமாக சொல்கிறதான், இந்த ஷார்ப்பான ராலியானது எப்பவுமே நமக்கு தேர்டுவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷார்ப்பான வேவை நம்ம தேர்டை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபோர்த்து கரெக்ஷன் எதிர்பார்க்க போகிறோம். ஃபோர்த்துக்கான கேரக்டர் பொறுத்த நம்ம வழக்கமாக சொல்கிறதான் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது, ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கும். அதுவும் நமக்கு 23-38 வரைக்கும் தான் வரும். ஸோ இந்த இடத்துல நான் ரீட்டர்ஸ் எடுத்து காட்டேன். நம்ம இந்த சிங்கியுடைய பாட்டத்துக்கும் இந்த சிங்கியுடைய ஹைக்கும், அதாவது தேர்டுடைய பாட்டத்துக்கும் தேர்டுடைய ஹைக்கும் நம்ம ரீட்ரேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு ஃபோர்த் வேவ் ஆனது 23-38 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கணும். நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆன இந்த கரெக்ஷன் ஆனது ரீட்ரேஷன் 23 ரீச் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஃபோர்த் வேவுக்கான கேரக்டரோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த கரெக்ஷனை ஃபோர்த்தாக கன்சிடர் பண்ணிட்டு இப்போதைக்கு நடக்கக்கூடிய இந்த ராலியை நம்ம ஃபிஃப்த்தாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த்தை பொறுத்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேவ்ன்றதுனால ஒரு மேஜர் எக்ஸ்டென்ஷன் லெவல் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம தாராளமாக ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு ப்ராக்ரெஷனில் இருக்கிற இந்த ஃபிஃப்த் வீக்கு எந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பாட்டத்துக்கும் இந்த ஹைக்கும் ஃபோர்த்துடைய பாட்டத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மார்க்கெட் மினிமம் நமக்கு 61 வரைக்கும் போகணும். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணியிருக்கான். ஸோ இது படி பார்த்தாலும் நமக்கு வரக்கூடிய செஷன் மேலே போகிறது தான் பாசிபிலிட்டி இருக்குது. அதை எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மினிமம் 20,730 22,039 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பட் நம்ம எப்படி தேர்ட் வேவுக்கும் ஃபோர்த் வேவுக்கும் ஒரு கேரக்டர் சொன்னமோ அதே மாதிரி ஃபிஃப்த் வேவுக்கும் நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கான். ஸோ ஃபிஃப்த்தை பொறுத்தவரை எந்த ஒரு ரூலுமே அப்ளிகபிள் கிடையாது. மார்க்கெட் எந்த இடத்துல நமக்கு 61 ரீச் பண்ணணும் சொல்லி எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. மார்க்கெட் நமக்கு எப்போ வேணால் ரிவர்சல் கொடுக்கலாம். ஸோ அது எந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாம். இல்லை இதுக்கான மைனர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஒரு ஃபைவ் இயர் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆயிருந்தானா நம்ம அந்த இடத்துல வேவியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டு சினாரியுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இண்டிகேட்டர் பொறுத்தவரை ஆர்எஸ்ஐ எடுத்திருக்கேன். ஸோ ஆர்எஸ்ஐ பொறுத்தவரை நமக்கு மல்டி பர்பஸ் தான், ஓவர் பாட் ஓவர் சோல்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டைவர்ஜென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கனாலும் நம்ம ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம டைவர்ஜென்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் ஆனது எந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் போயிருக்கான். அதாவது ப்ரீவியஸ் ஹையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு நியூ ஹை வச்சிருக்கான். இதே நீங்கள் ஆர்எஸ்ஐயோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் இன்னும் கட் பண்ணலை, அதாவது நமக்கு இன்னும் ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகலை,
ஒரு ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆயிருக்கான். இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு மார்க்கெட்டில் இப்போ நடக்கக்கூடிய ராலியானது அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தான ராலி இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது நமக்கு மோஸ்ட்லி எங்கே நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் வேலை நடக்கும், அப்படி இல்லாட்டி ஃபிஃப்த் வேலை நடக்கும். ஃபார் தி ரீசன் சொல்லி பார்க்கும்போது, நமக்கு தேர்டுன்றது எப்பவுமே ஷார்ப்பான வேவாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஷார்ப்பான வேவ் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்ப்பான ராலி நடக்கும். ஸோ அதனால் நமக்கு எப்பவுமே தேர்ட் வேவில் டைவர்ஜென்ஸ் நடக்காது, ஃபர்ஸ்ட் வேலை நடக்கும். ஃபர்ஸ்ட் வேலை நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ் பொறுத்தளவு அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அதாவது ப்ரீஸ் நமக்கு ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு ஃபர்ஸ்ட் வேவுக்கான ஃபார்மேஷன்றது நமக்கு ஒரு கன்சல்டேஷன் பில்ட் ஆகிட்டு தான் நமக்கு அடுத்த டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த கன்சல்டேஷன் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு டைவர்ஜென்ஸ் தான் நடக்கும். ஃபிஃப்த் வேவ் நமக்கு எந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபோர்த் நமக்கு கன்சல்டேஷன் முடிஞ்சுட்டு நமக்கு தேர்டுடைய ஹையை கட் பண்ணும்போது அகெயின் நமக்கு ராலி கன்வென்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நியூ பையர்ஸ் வருவாங்க. பட் இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்ட் வேவில் என்ட்ரி எடுத்தவங்க, அதாவது இந்த ஷார்ப்பான ராலியில் என்ட்ரி ஆனவங்க, அவங்களுடைய லாங் போஸ்ட்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்தவங்க கூட கொடுத்துட்டு வந்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஓவரால் வால்யூமை இந்த ஃபிஃப்த் வேவில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால மோஸ்ட்லி பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவரால் செல்லிங் ப்ரெஸ் நடக்கும்போது நமக்கு ரிவர்சலை பொறுத்தளவு கொஞ்சம் அக்ரெசிவாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் நடந்தாலும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துலையும் டைவர்ஜன்ஸ் தான் நடக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு எக்ஸாக்டாக டைவர்ஜன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம தாராளமாக ஃபிஃப்த் வேவ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னொரு கன்ஃபர்மேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இதுக்கான ஃபைவ் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கானு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமை பொறுத்து நம்ம வீக்லி சார்ட்டும் எடுக்கலாம், ஆர் டே சார்ட்டும் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் டே சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ டே சார்ட்டை பொறுத்து நமக்கு எங்கே ஃபிஃப்த் ஸ்டார்ட் ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த பாட்டில் தான் ஃபிஃப்த் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த கன்சல்டேஷன் தான் நம்ம ஃபோர்த்தாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கன்சல்டேஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிற இடத்துல ஃபோர்த்து கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு ஃபிஃப்த் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ஃபிஃப்த்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே, இப்பொழுதுக்கு நடக்கக்கூடிய வேவை நீங்கள் ஃபிஃப்த்தாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி இது நமக்கு ஃபிஃப்த்தாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ரிவர்சல் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃபோர்த்துடைய பாடத்தை கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிவர்சல் கொடுக்கும். அது வரைக்கும் மார்க்கர் நமக்கு புல்லிஷ் சென்டிமெண்ட் தான். ஸோ இங்கேயும் இந்த ரெண்டு வேவை நம்ம வேலிட் பண்ணுறதுக்கான பாயிண்ட் ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்டுக்கான ராலின்றது எப்பவுமே ஷார்ப்பான ராலியாக இருக்கணும். இங்கேயும் நமக்கு தேர்டு ஷார்ப்பான ராலி இருந்திருக்கான். ஃபோர்த்தை பொறுத்து நமக்கு கன்சல்டேஷன் தான் ஃபார்ம் ஆகும், பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது. ஸோ இங்கேயும் நமக்கு கன்சல்டேஷனோடு தான் ஃபோர்த் வந்திருக்கான், அதே மாதிரி பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்கல. ஸோ அந்த ரெண்டு கேரக்டர் படி பார்க்கும்போது இதை நம்ம தேர்டாகவும் ஃபோர்த்தாகவும் தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு கன்க்ளூஷன் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு மார்க்கெட் புலிஷாக தான் இருக்கான், நமக்கு ரிவர்சல் கொடுக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சிங்குடைய பாட்டத்தை கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிவர்சல் கொடுக்கும். மார்க்கெட் இந்த சிங்குடைய பாட்டத்தை கட் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு நமக்கு ஃபிஃப்த்துடைய பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீட்டெஸ்ட் எடுக்கும்போது மினிமம் 38 78 வரைக்கும் நீங்கள் கனெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த வாரத்துக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்து நான் ஒன்னொரு சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு எந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தோன்னா ஃபர்தராக அந்த ராலி கன்வென்ஸ் தான் நடக்கும். இன்கேஸ் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த பாட்டத்தை கட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது நமக்கு ராலி ஸ்டார்ட் ஆன இடம் ஜீரோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே ப்ராக்ரெஸிங்கை பொறுத்து நமக்கு ஃபிஃப்த் வே தான் ப்ராக்ரெஸிங் இருக்கும். ஸோ நமக்கு கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று நமக்கு இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு தேர்ட் எயிட்டை கட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நமக்கு ஃபோர்த் வே கட் பண்ணால் தான் அது நமக்கு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்கேயும் நமக்கு ஃபிஃப்த் வேக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ ஆர்எஸ்சி அப்ளை பண்ணலாம். ஆர்எஸ்சி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு தேர்டுக்கும் ஃபிஃப்த்துக்கும் ப்ரைஸ் ஆனது ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் கிடச்சிருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு ஆர்எஸ்சி ஆனது டைவர்ஜன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ இதை நம்ம தாராளமாக ஃபிஃப்த்தை கன்சிடர் பண்ணலாம். பட் கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நமக்கு ரிவர்சலை பொறுத்தளவு நம்ம முன்னே சொன்ன மாதிரி நமக்கு ஃபோர்த்துடைய பாட்டத்தை கட் பண்ணால் தான் நமக்கு ப்ராப்பரான ரிவர்சல். அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ரீட்ரெஸ்மெண்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ ரீட்ரெஸ்மெண்ட்டை பொறுத்தவரை சிங்குடைய பாட்டத்துக்கும் சிங்குடைய ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரீட்ரெஸ்மெண்ட்டுக்கு எப்போ மார்க்கெட் தாடிட்டை கட் பண்ணதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிவர்சல். இதுதான் நமக்கு ரிவர்சலுக்கான ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். ஸோ கரெக்ஷனை பொறுத்து நம்ம சொல்லியாச்சு. இதே நமக்கு ராலி கன்வியூஷன் எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபிஃப்த்தை பொறுத்தவரை நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் லெவலும் மேஜர் எக்ஸ்டென்ஷன் லெவலாக தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய செஷன் ஆனது நமக்கு கேப்புக்கு கொடுத்துட்டு 2201 கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபர்தராக ராலி கன்வென்ஷன் நடக்கும். அதாவது பிரேக் அவுட் என்ட்ரி தான் நமக்கு மார்க்கெட் ப்ரீஸ் ஹையை கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட்ன்றது 2310 இருக்கும். ஸோ இந்த ஜோனை பொறுத்தளவு நமக்கு ஃபிஃப்த் ஏக்கு மேஜர் எக்ஸ்டென்ஷன் லெவலாக தான் இருக்கும். மார்க்கெட் இந்த ஜோனில் கன்சால்டேஷனோட இந்த லெவலை கட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஜோனை வச்சு நமக்கு சார்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி இது நமக்கு 10% கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது நமக்கு ரிவர்சல் நடக்கலாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நமக்கு வரக்கூடிய மார்க்கெட்டானது கேம்லேயும் கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்க முடியாமல் நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்தாலும் நீங்கள் இந்த சிங்கிள் பாட்டத்துக்கும்
ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ் பண்ணுங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரக்கூடிய செஷன் நமக்கு கேபிள்னே கொடுத்தாலும் 38 கட் பண்ண முடியாமல் இந்த லெவலே நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்தோன்னா இது நமக்கு மோஸ்ட்லி ட்ரெண்டு கன்யூஸ் தான் இண்டிகேட் பண்ணும். பட் இங்கேயும் நமக்கு பிரேக் அவுட் வேண்டி தான். மார்க்கெட் இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் எப்போ நமக்கு ப்ரீவியஸ் ஏ கட் பண்ணதோ அதுக்கப்புறம் தான் நம்ம லாங் போஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். டார்கெட்டை பொறுத்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நமக்கு 2310 தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதான் நமக்கு வரக்கூடிய வாரத்துக்கான டேரக்ஷன். இந்த வீடியோவில் ரூட் இந்த கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.